கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நீங்கள் என்னுடைய செய்தி தலைப்பு எகிப்து. எகிப்து தான் செய்ய வேண்டிய தலைப்பு. செய்திக்கு ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 39வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துள்ளோம். கிருபை எமை சூழ்ந்து காலம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்கடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்கடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், சேனகில் கர்த்தர் மோனை நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார், சேனையின் கர்த்தர் மோனை நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து காலம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் காலை கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார், தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார், தேசத்தின் சேமம் நான்மை அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம், தேசத்தின் நான்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து காலம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி போர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டு நிலே பெரும் காரியம் செய்திடுவார், கர்த்தர் இவ்வாண்டு நிலே பெரும் காரியம் செய்திடுவார், கால் வைக்கும் தேசம் கர்த்தர் தருவார் காத்திருந்தே அடைவாம், கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவாம். கிருபை எமை சொல்ந்து காலம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் காலி கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான் மயினால் முடி சூழ்ந்து வலம் பெறுக, ஆண்டுகள் நான் மயினால் முடி சூழ்ந்து வலம் பெறுக, தேசத்தின் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எமை சூழ்ந்து காலம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் காலி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார், காத்து தவிக்கும் வல்லமகேலும் கர்த்தரை வாழ்ந்திடுவார், காத்து தவிக்கும் வல்லமகேலும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் காலி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், தூய கற்போல தேவ சபையால் தீவிரம் சேர்ந்திடுவோம், தூய கற்போல தேவ சபையால் தீவிரம் சேர்ந்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். செய்த இந்த தலைப்பு எகிப்து. ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 39வது வசனம். மனதா இராமல் தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்தை. அப்ப இருதயத்துல என்ன வந்துருச்சு? எகிப்து வந்துருச்சு. முத ஒரு சின்ன கதை சொல்றேன், கதையை கேட்டதுக்கப்புறம் செய்திக்குள்ள போகும். ஒரு முனிவர், அவருக்கு 10 சீஷர்கள் இருந்தாங்க. இப்போ ஒரு ஆற்றை கடக்கிற ஒரு நிலைமை, ஆற்றத்தை கடந்து அந்த பக்கம் ஒரு வாலிப பெண் சொல்கிறா, ஐயா எனக்கு பயமாக இருக்குது, என்னைய தூக்கி அந்த பக்கம் விட்டுருவீங்களா? நான் கேட்ட கேட்குறேன், முனிவர்கிட்ட கேட்குறேன்.
முனிவரும் ஒன்றும் இல்லாமல் அந்த பாப்பா தூக்கிட்டு அந்த நதியை தாண்டி அந்த பக்கம் விட்டுட்டார். இந்த சீடர்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. 10 நாள் ஆகுது, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா உங்கள்கிட்ட உங்களுக்கு கேட்குறோம், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களா, நீங்கள் இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு பொண்ணை நீங்கள் தூக்கியிருக்கக்கூடாது, எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் தூக்கிட்டு பெனிசையும் விட்டுருக்கோம், நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாதுயா. அவர் சொன்னாராம், நான் இறக்கி விட்டு 10 நாள் ஆச்சு, அவளை இன்னும் நீங்கள் யாருன்னு செஞ்சுருக்கீங்க, சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லையா, என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஜாமியார் ஆயாவன் முனிவனா, முனிவனா முற்றும் திறந்துருக்கணும், பொம்பளைய தொடரலாமா, இல்லைன்னு செஞ்சிருப்பாங்க. இது அங்கே நடக்கும். இப்போ இந்த இருதயத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு, எகிப்து வந்துருச்சு. அதனால தான் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தங்கள் இருதயங்களில் எகிப்து திரும்பி, சரீரமெல்லாம் எங்கே இருக்குது, மனதில் மனசு மட்டும் இங்கே. ஜாய்ஸ் மேரி அக்கா இருக்கா, யார் இது, ராணி. ராணிக்கு இருதயம் எங்கே இருக்கு, செய்தி கேட்கணும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அவள் தான் ப்ரேயர் ஆரம்பித்தது முன்னாடி அவள் பேர் இருக்கு, அவன் மைண்டில் என்ன இருக்குது, ப்ரேயர் இருக்குது. புரியுது உங்களை, அவள் இருதயம் எங்கே இருக்குது, இருக்கிறது எங்கே இருக்கா, கேட்டு வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு, ரைட் ஃபைன். இப்போ இந்த யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம், பிரச்சனை இதுதான். எண்ணாகமம் 11:5 நாம் கிரயம் இல்லாமல், கிரயம் இல்லாமல் என்னது, காசு கொடுக்காம ஃப்ரீ, என்னது ஃப்ரீ, வாசி சாப்பிட்ட சரி. இப்ப நான் வரிசையா ஒண்ணு நான் சொல்றேன், மச்சம் அப்படின்னா என்னது தெரியுமா உங்களுக்கு, மீன். அவங்களுக்கு ஃப்ரீ என்னது, இப்ப நீங்க ஏதாவது ஒரு குளத்துல போய் மீனை பிடிச்சீங்கன்னா அவன் சண்டைக்கு வருவான் இல்லையா, அதை குத்தை கொடுத்துருப்பாங்க, அவன் தான் நினைச்சுலாம் பிடிக்கலாம். சரி, கடல்ல போய் லேசா நீ மீன் பிடிக்க முடியுமா, தெரியாது. ஆமா, அப்போ இவங்களுக்கு ஃப்ரீ, எது ஃப்ரீ, அங்கே முன்னாடி நைல் நதி போயிட்டு இருக்கோம், ஒரு சின்ன துண்டில் தூக்கி போட்டாச்சுன்னா கிடைக்கும், அந்த இதை தான் ஃப்ரீயாக கிடைச்சது நினச்சிடுறாங்க, நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வெள்ளிருக்காய், வெள்ளிருக்காய்க்கு டேஸ்ட் இருக்குமா இருக்காதா, அதுதான், அதாவது ஃப்ரீயாக கிடைச்சிச்சா அது அவங்களுக்கு வேணும். அடுத்து கொம்மட்டிக்காய் என்னது, அதுக்கும் டேஸ்ட் கிடையாது, என்ன கிடையாது, டேஸ்ட் கிடையாது. ஆ கீரைக்கு டேஸ்ட் இருக்கா, டேஸ்ட் இருக்கா. பேஷண்டெல்லாம் கீரை சாப்பிட்றப்ப சோகமாயிடுவாங்க, என்ன ஆயிடுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, பப்ஸு கேக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது. அடுத்து வெங்காயம், வெங்காயம் டேஸ்ட் இருக்கா, எல்லாமே வேஸ்டானதெல்லாம் நினைச்சாங்க, அதான் குப்பையெல்லாம் செய்வாங்க, மைண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து அவர்களுடைய யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம், அவங்க இருதயத்திற்குள்ள 14:11 இல்லையா, அன்றியும் 14:11 வாசிமா, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே வாசிக்க, யாத்ராகமம் 14:11 யாத்ராகமம் 14:11 யாத்ராகமம், அன்றியும் அவர்கள் மோசி எகிப்து புலிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகும்படி, யாத்ராகமம் 14:11 யாத்ராகமம் ஏறைக்கு உட்காந்துட்டு 14:11 எகிப்திலே பிரேத புலிகள் இல்லையா என்று மனாந்திரத்தில் சாகும்படி எங்கள் எகிப்தில் இருந்தது. அப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எகிப்தில் என்ன இருக்க போது, பிரேத புலி. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற செய்தியை நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தா தான் உங்களுக்கு எது புரியும், இனி கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா அந்த எகிப்து இருதயத்தோட்டு வெளியே வரணும், அது உள்ளவே இருக்கக்கூடாது. சரி, ஆண்டவர் அவங்களை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம்
நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் 34 46 34 கோசே நாட்டிலே அவனை நோக்கி. அப்ப ஆண்டவர் உங்களை கோசே நாடுன்னு ஒரு இடத்துல வச்சிருந்தாரு, சரியா? அது ஆசீர்வாதமான இடம், பயங்கரமான செழிப்பு இருந்த இடம். இப்ப இதை விட்டுட்டு அவங்க எங்க வந்திருக்காங்க? வனாந்தரத்தில். இவங்க இப்ப நான் சொல்றது கவனமாக, எங்க எகிப்துன்னு சொல்லணுமா கோசே நாடுன்னு சொல்லணுமா? கோசை நாட்டுன்னு சொல்லணும், அதுதான் வச்சிருந்தாரு, அதுதான் வச்சிருந்தாங்க. இந்த கோசை நாட்டில் வச்சுருந்தாங்களே, எங்கே வச்சுருந்தாரு? அந்த கோசை நாடுங்கிறது அப்படி ஒரு ஆசீர்வாதம் இடம். அப்படி இருந்த இடத்த சொல்லாமல் என்னதான் சொல்கிறாங்க? எகிப்து. அந்த எகிப்து என்னங்கிறது நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன், சரியா? 47:6 எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கு. அப்படின்னா ஹோல் எகிப்து பாவம். ஆனால் அதுக்குள்ளே எங்க வச்சுருக்காரு பாருங்க. ஆனாலும் ஆனால் எங்கேயாவது எங்களை எகிப்த தேசத்திலிருந்து சொல்கிற போது என்ன சொல்லணும்? கோசை நாடுன்னு சொல்லணும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சரியா? ஆனால் அவங்கள எங்கேருந்து கொண்டு வரணும்னா, அந்த கோசை நாட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும். கோசை நாட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்து லேசாக கஷ்டமா? கஷ்டம். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 1:8 அறியாத புதிய, இந்த புதிய ராஜா தான் என்ன செய்யணும்? இவங்க எழுத்துலேருந்து துறைச்சிடும். இப்போ புரியுதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த சீனியர் அக்காட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இருக்கிற வர தான் சார் நாங்கள் இங்கே வேலை பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கா? ஏன்னா நீங்கள் போயிட்டா இந்த மாதிரி ஒரு ராஜா வந்துடுவார். அந்த ராஜாவுக்கு பேர் என்னது? புதிய ராஜா. புதிய ராஜாவுக்கு பழசு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துடுவாங்க, யார் பயப்படுறா? சீனியர்லாம் பயப்படுறா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பாரு. யாரை ஃபேஸ் பண்ண? புதிய ராஜா. அப்படித்தானே? அக்காக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்குதோ பிடிக்கல, இதான் உண்மை. ஏன்னா பைபிள் அப்படித்தான் இருக்குது. ஒரு புதிய ராஜா வந்து என்ன செய்வார்? புதிய கட்டளை கொடுப்பார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ இவங்க எப்படி இருந்து வந்தாங்க? யாத்திராக 1:5 யாத்திரா 3:5 வாசமா போயிருந்தான். 70 பேர்ல இருந்து ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கார் பார்த்தீங்களா? பயங்கரமா விருத்தி அடைச்சிருக்கேன். இதை நான் எங்க குடும்பத்தில் தான் நான் பார்ப்பேன். எப்படி நான் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், எங்க அண்ணன் வந்து ஒரு கெட்டு குதிரை வச்சிருக்கேன். எங்க குற்றாலத்தில் பெரிய காஸ்ட்லியான ஒரு இடம், அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே யாரெல்லாம் அலவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்பா அம்மா இப்போ வந்து 5 பேர். இப்போ அண்ணனுடைய மக மருமகன் அது பிள்ளைகள் ரத்த சம்பந்தம் மட்டும். நான்னா எனக்கு ஒரு மக டீனா, மாப்பிள்ள 2 பசங்க, இந்த சம்மந்தியெல்லாம் கிடையாது. இது மட்டும் தான் வந்துருந்தேன். தங்கச்சி கொடைக்கானல உள்ளவ சிவராஜ், எல்லாரும் அவங்கவுங்க கணவன் மனைவி பிள்ளைகள் பெறப்படுது. பார்த்தா பெருங்கும்பலர் அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக நாங்களாக தான் இருக்கோம். இந்த தம்பி என்ன பண்ணா, நம்ம நிஜு எல்லாருக்கும் சிவப்பு கலர் ஒரு டிஷர்ட் கொடுப்பாங்க எல்லாருக்கும், ஆம்பளை பொம்பளையா பெருச்சுலாம். அதில் லைசாண்டர் ரீயூனியன் பார்த்தா எங்கள் அப்பா ஒருத்தர் எத்தனை குட்டி போட்டா அங்கிட்டு குட்டி போட்டான். ஒருத்தர் எத்தனை குட்டி போட்டார்? 5 டபுள் ட்ரிபிளாக எங்கேயோ போயிருச்சு. அப்போ ஒரு லைசாண்டர்லேருந்து எத்தனை வந்துருச்சு? இப்போ இங்கே 70 பேர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஊரே என்ன செஞ்சுட்டாங்க, நடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இதான் உங்களுக்கு பார்க்குறோம். இப்போ தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய எப்பவுமே நோக்கம்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். யாத்ராகமம் 14:13 யாத்ராகமம் 13 நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. இருக்கா என்ன அர்த்தம்?
ஆண்டவர் எகிப்தியும் தூக்கணும்னு நினைக்கிறாரு, எகிப்தில் இருக்கிற ராஜாவையும் தூக்குறாரு, எல்லாரையும் தூக்கணும். ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள யார் உட்காந்துக்கிட்டு இருக்கா? எகிப்து உட்காந்து. சரி, இந்த எகிப்தை குறித்து ஏன் இவ்வளவு நம்ம ஆழமாக பார்க்க போகிறோங்கிறதுக்கு ஒரு 7 பாயிண்ட் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிட்டேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, அடிமைத்தனத்தின் வாழ்வுக்கு அடையாளம். எகிப்துங்கிறது அடிமைத்தனத்தின் வாழ்வுக்கு அடையாளம். யாத்ராகமும் 13:14 பிற்காலத்திலே கேட்டால் அதில் நம்ம நீ வேறு எங்கேயா கையெழுத்து இருக்க. யாத்ராகமும் 13:14 கர்த்தர் எங்களை பலத்த கையினாலே அடிமைத்தன வீடாகிய எய்த்து. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த எய்த்து நம்ம இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அடிமைத்தனத்தின் வீடு அப்படின்னா என்னன்னா அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்க்கும்போது, நான் ஒரு காலத்தில் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருக்காத பிடிச்சது ஜாலியாக இருந்தேன். எனக்குன்னு ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸு, அது சந்தோஷமாக இருந்திருக்குமா இருந்திருக்காதா? ஆனால் அது அடிமைத்தனம், அது இல்லாமல் வாழ முடியாது. என்னதுலாம் வாழ முடியாது? அடிமைத்தனத்தில் இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அங்கே சாம் ஜெபத்திரை பிறந்திருக்கு, ஒரு அம்மா லெட்டர் எழுதிச்சான். என்ன எழுதிச்சுன்னா, ஐயா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, என் புருஷன் குடிகாரன், மகன் கஞ்சா அடிக்கிறான், மக ரவுடியாக ஊர் முழு சுற்றிட்டுருக்கான், எனக்காக நீங்கள் ஜபம் பண்ணுவோம், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? ஏழை சந்தோஷமாக இருக்குது, அடிமைத்தனம், இவ்வளவும் எனக்கு பிரச்சனை இருக்குது. அதுக்கு அவர் என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஒரு ஜெயிலில் உட்காந்துருப்பாங்க, ஜெயிலில் கம்பி இருக்குமா? ஒவ்வொரு கம்பிக்கும் ஒரு கலர் அடிப்பாங்க, அந்த கலர் அடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் நீ அங்கேருந்து என்ன செய்யணும்? வெளியே வரணும். காரணம் 1, இது ஒரு அடிமைத்தனத்தின் வீடு. ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நோக்கத்தை எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம் பக்கம் 6:16 இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த இங்கே அவரை அவங்கள கொண்டு வந்திருக்கு, அவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அவர்கள் அரணான பட்டணங்களையும், அரணான பட்டணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதை சுற்றிலும் என்ன இருக்கணும்? ஒரு கோட்டை, அதான் அரணான பட்டணம், பாதுகாப்பு 1. 2வது செழுமையான பூமி. செழுமையான பூமி இன்னைக்கு நம்ம விருதுநகரை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பூமி சாலை கந்தக பூமி, எல்லாம் கரிசல் மண், கரிசல் மண். அதில் ஒன்றே ஒன்று நல்லா வரும், என்ன வரும்? சீமக்கரு. அதை வச்சு எதாவது செய்ய முடியுமா? ஆனால் இங்கே பார்க்குறோம் செழுமையான பூமி கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. இப்போ சகலவித உடைமை நிறைந்த வீடுனா, இப்போ ஒரு வீடை நீங்கள் கட்டிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த வீட்டில் என்ன இருக்காது? எதுவுமே இருக்காது. ஃபேனு எடுத்தீங்களா? நெகேமியா பக்கம் 6:16 8:9 25வது ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. டேபிள் இருக்காது, ஃபேன் இருக்காது. நீங்கள் தான் கிரைண்டர் வாங்கணும், மிக்சி வாங்கணும், எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்க வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்? எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்க வீடு கிடையாது. ஏம்மா இது எது எப்படி கிடச்சது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், யுத்தத்துக்கு போகிறாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், வேறு ஜாதி மக்கள்லாம் அங்கே உட்காந்துட்ருக்காங்க, சண்டை போட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த வீடு யார் கட்டினா? கட்டாத வீடு. அதுதான் பார்த்தீங்களா, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டாத துறவு. வெட்டாத துறவுனா ஒரு துறவு வீடு கிணறு தோன்றது எவ்வளோ கஷ்டம்னு யாரும் தெரியும்? தோன்றவங்க தான் தெரியும். ஆனால் இது ஃப்ரீயாக போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏராளமான திராட்சை தோட்டம், ஒளிவர் தோப்பு, விருட்சம் சொல்லிட்டு வந்து புசித்து கொளுத்து. இது எனக்கு ரொம்ப கொளுத்து. ஏம்மா கொளுத்து? ஒருத்தன் ஒரு ஆளை பார்த்தாலே சொல்லணும், நல்லா ஆசீர்வாதமாக இருக்காயா, எப்படி இருக்காரு, நல்லா கொளுத்து பிடிச்சிருப்பாங்க. இப்போ அது அட்டாக்காக மாறிடும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பணக்கார வீட்டு பையனா அவன் எப்படி இருக்கணும்? கொழுக்கொழுன்னு இருக்கணும். சரியா? கொளுத்து உங்களுடைய பெரியதவனு செல்வமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இங்கே வர்றதற்கு அவங்க என்ன செய்யணும்?
அடிமைட் ஆனது வாழ்க்கையை நிச்சயம் விடணும். சரியா, இது பாயிண்ட் நம்பர் ஒன். இது ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டாரு. உபாகமம் 6:10 வாக்குத்தத்தமாக போறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டார். 6:10 உன் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பேன் என்று உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது ஏமா இது என் வாழ்க்கையில் எப்படி இந்த ஆசிரியத்தை நான் பார்த்தேன் உங்களுக்கு சொல்லட்டா. என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு. அப்பா நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். எந்த ஹோட்டலுக்கு? அவங்க பெரிய ஹோட்டலுக்கு. என் சம்மந்தி சொல்லுவார், அப்பல என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு நீங்கள் தங்கினா தானே எங்களுக்கு ஆச்சரியம் தாங்க. நான் தங்கினானா நான் எவ்வளோ வாடகை கொடுக்கணும்? ஃப்ரீ நான் கட்டினேன். பிறகு நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்? நான் அதுக்காக ஜோம் பண்ணுவேன். ஏன்னா என் மகன் கல்யாணத்தப்போ சாலையெலாம் வந்திருக்கீங்க. அந்த ஹோட்டல் பாதி தான் கட்டியிருந்தாங்க. ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் என்ன நடக்கலை? ஃபினிஷிங் பண்ணல. அப்போ ஒவ்வொருடையும் எங்கள் மாப்பிள்ளை என்னை போய் ஜோம் பண்ணிட்டு போகிறேன். அங்கே முழங்கால் போட்டு நான் ஜோம் பண்ணேன். எங்கே நான் ஜோம் பண்ணேன் அந்த வரையே இவ்வளோ உயரமானது ஒரு ஆள் கூட கீழே விழக்கூடாது. எந்த உயிரும் வழியாக போடாது. அதே மாதிரி இவ்வளோ பில்டிங் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன கட்டிங்ஸ் கூட வரலாம். ஒரு இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து எங்கள்கிட்ட தான் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ரைட், அடுத்த பாயிண்ட் போடுங்க. பாயிண்ட் நம்பர் 2. ரெண்டாவது பாயிண்ட் எடுங்க, அச்சுறுத்தலின் அடையாளம். எகிப்தினானது அச்சுறுத்தலின் அடையாளம். யாத்ராகமம் 14:6 14:6 கூட்டி கொண்டு போனான். சரி, இப்போ நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சரியா, இப்போ 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14:1 எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரை. சகல குதிரைன்னு என்ன அர்த்தம்? ஒன்று கூட எகிப்தியர் குதிரையே கிடையாது. எல்லா குதிரையும் எங்கே வந்துருச்சு? அச்சுறுத்தலின் அடையாளமாக வந்துருச்சு. அச்சுறுத்தான் பயங்கட்டத்துக்கு. 14 அதிகாரம் 10 வசனத்தில் எடுத்து பார்த்து மிகவும் பயந்தார்கள். அதனால தான் அச்சுறுத்தல் அடையாளம். ஏமா எதைத்தான் நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது இப்போ என்னதாக மாறிச்சு? பயமாக மாறிச்சு. இதை நான் எப்படி இதை உங்களுக்கு சொல்லுவேன்னா, இப்போ குடிக்கிறது லேசாக கஷ்டமா? குடிக்கிறது சந்தோஷமாக குடிப்பாங்க. நீ எந்த கஷ்டம்? அப்போ அந்த முகத்தில் இருக்கிற ஹாப்பினஸ் இப்போ கொண்டாட்டி நினைக்க மாட்டாங்க. ஈரல் நினைக்க மாட்டாங்க. எதை? ஈரல் அவிஞ்சிடும். இப்போ நாளைக்கு இப்போ ஆஸ்பத்திரி போகணும்னு அதெல்லாம் மறந்துடும் அந்த நேரத்தில். ஆனால் அது அச்சுறுத்தல்னு அடையாளம். புரியுது உங்களுக்கு? என்ன அடையாளம்? அச்சுறுத்தல் அடையாளம். ஏன்னா அது தோர்த்துக்கிட்டே வரும். என்ன செய்யும்? மிகவும் பயந்தார்கள். காரணம் ஃபுல் ஃபோர்ஸ் வருது. ஒன்று ரெண்டு கிடையாது, அங்கே ஒன்றுமே காணும். இந்த நான் உங்களுக்கு 7 வசனம் பார்த்தீங்கன்னா, பிரதானமான 600 ரதங்களையும் ஏற்று மற்ற சகல ரதம். அப்போ பிரதானமான ரதங்கள் என்னது? பெஸ்ட் நான் டாப். அது பிறகு இது மட்டும் காது, எல்லாமே அதாவது A to Z எல்லா குதிரையும் வந்துச்சு. எல்லா இதுக்காக வருது அச்சுறுத்தல். ஆனால் ஆண்டோடைய என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். கலாத்தியர் 4:6 260 260 அப்பா பிதாவே என்று அடிமையாயிராமல். இப்ப அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? அப்பா பிதாவே. அப்ப ஒரு பக்கம் நமக்கு என்ன வந்துட்டு இருக்குது? அச்சுறுத்தல் அடையாளம் வருது. அப்பாட்ட வந்து அப்பா பயங்கட்டு வர, அப்பா என்ன செய்வாரு? ஆண்பு காட்டு. புரியுதா? ஆனால் அவங்க இருந்தத்துக்குள்ளே என்ன உட்காந்துட்டு இருக்குது? எகிப்து. அது உள்ளே இருந்தால் எது கிடைக்காது? அப்பா பிதாவேங்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது. இது ரெண்டாவது பாயிண்ட். 3 எகிப்துங்கிறது அந்நியன். அந்நியன்னா சினிமாவுக்கு போயிடாதீங்க. உபாகமம் 10:19 உபாகமம்
பத்து பத்தொன்பது. இல்லம்மா, நீங்கள் எகிப்திலே அந்நியராக இருந்தபடியினாலே அந்நியர் அந்நியருங்கிறது என்ன சொல்றது பாப்பா? இப்போ புதுசாக ஒரு ஆளுக்கு வந்து உட்கார்றாரு, அவரை பார்த்தாலே நமக்கு தெரியுது இவருக்கு இருக்கு என்ன கிடையாது என்னங்க எங்க வந்து இல்லைங்க வெளியில போறதுக்கு வழி தேடுனே நான் இங்கே வந்துட்டேன் எங்க போறதுக்கு. அப்படி நிறைய பேர் வந்துடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இறங்கிட்டே இருப்பாங்க ஆனால் எங்கே இறங்கிடுவாங்க அது அந்நியர், அவங்களுக்கு எதுக்கு என்ன கிடையாது சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்நியராக நம்மளை நினைக்கல, ஆனால் அந்த வசனத்தில் தொய்ந்து வாசமா பற்றி கொண்டீங்களா? அப்போ அந்நியரால் செய்ய முடியாததெல்லாம் அங்கே பார்க்குறாரு. அவருக்கு பர்தருக்கு பயந்து, ஏமா அந்த பயம் எப்போ நமக்கு வரும் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னுடைய பிதா அப்படின்னு ஒன்று இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த அக்கா இருக்கா, லீலா இருக்கா, ஜானகம், இவங்க எல்லாரும் யாரை பார்த்துருக்காங்க? எங்கள் அப்பா பார்த்துருக்காங்க, பாண்டி கட்டாயம் பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் அப்பா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அப்போ எங்கள் அப்பா மேலே இருக்கிற ஒரு அன்பு எங்கள் மேலே வந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே பார்க்குறது என்னென்னா, கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டு பற்றி கொண்டுருந்தானது. என்ன நடந்தாலும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஏமா ஒரு காலத்தில் ஒரு சார்ஸ் அப்படின்னு ஒரு நோய் வந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? சார்ஸ் அது யாருக்கு அதிகமாக வந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? டாக்டர் நர்ஸ் யாருக்கு? அப்போ கமலா இருந்தா, கமலா இருக்கும்போது நான் ஒரு சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த நே கமலா அவனுக்கு தெரியுமா இந்த நோய் யாருக்கு வருது? டாக்டருக்கும் நர்ஸுக்கும். நீ ஏதாவது வேறு வேலை தேட்டாப்பில் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவன். என்னது அவள் சொல்கிறான், இன்னைக்கு ஒரு தீர்க்கசம் சார் வந்தாச்சு, சாகர வர எங்கே தான் சார் இருக்க போகிறோம் கரெக்டாக, என்ன எங்கே தான் சித்தா புரிந்தா உங்களுக்கு? அப்போ இதுதான் ஒரு வித்தியாசம். அப்போ பற்றி கொள்றதுன்னா என்னன்னாலும் நான் இங்கே தான் இருக்கேன், ரைட். இது எதற்கடையாளம் சரி, நாம் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு உபாகமும் பத்தாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் 15 வருஷம் இல்லை 15. ஆனாலும் பொருட்டு பிரியம் வைத்து பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம மேலே என்ன செய்யிருக்காரு? பிரியம் வைக்கலன்னா நீங்கள் என்னைய பார்த்துருக்கவே முடியாது. நான் மறித்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும், 2015 கதை முடிஞ்சு. எதனால் சர்ஜரி பண்ணாட்டா அன்னைக்கு ஒரு சிம்டம்ஸ் நான் சர்ஜரி பண்ண பிறகு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன தெரியுமா? ஏயா உனக்கு நெஞ்சு வழியே வரலையே, நீ எப்படி நீ ஸ்கேன் பண்ண பைபாஸ் பண்ணுங்க? நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு, இந்த ஆண்டவர்லாம் சொல்லாது என்ன நடந்ததா மட்டும் சொன்னேன். இல்லை டாக்டர் சொத்தியா கதையெல்லாம் விட முடியாது. அப்போ நான் சொன்னேன், ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சு டாக்டர், ஒரு 5 இத்தோடு நடக்கும்போது யாரோ என் நெஞ்சில் ஏறி அமுக்குற மாதிரி இருக்கும், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் சரியாக போயிடும். ஓஹோ அதான் நீ போய் பார்த்துக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆசை? அட்டாக் வந்துருக்க வேண்டியவே அட்டாக் வர்றது கூட என்ன பண்ணிக்கிட்டான், இப்போ அட்டாக் வந்துருச்சுன்னா ஒன்று செத்து போயிருப்பேன், இல்லைன்னா 1/3 ஹார்ட் டெட் ஆகும். அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா இந்த மாதிரி 2 வரும், யார் 2 மகாத்மா காந்தி தூக்கிட்டு போகிறா, அப்புறம் எந்த நீ தூக்கிட்டு தான் போயிருக்கணும், புரியுதா? ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு ஆசைங்களா? அவர்கள் பிரியம் வைத்து பெண் சரி, 3 அந்நியன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன், இது 3 சொல்லியாச்சா? 4 எகிப்துங்கிறது நோய் உள்ள தேசம். இப்போ இங்கே நோய் உள்ள தேசம் போல உபாகமம் 7:15 வசனம், உபாகமம் 7:15 அது நோய் உள்ள தேசம். சகல நோய்க்கும் அந்த சகல நோய்க்குள்ள என்ன வரும்? கொரோனா வருமா? அடுத்து கொரோனாக்கு அப்புறம் ஒரு பிள்ளை வந்துருச்சு, அது பிள்ளைக்கு பேர் என்ன? ஓ மயப்பெறம். இப்போ பார்த்தா புதுசாக 2-3 பேரை சொன்னோம், இதெல்லாம் யாருமா பேர் வைக்கிறது? அது சொல்லுமா உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லியா சொல்ல மாட்டியா? உனக்கு யார் பேர் வச்சா? அம்மா வச்சா. ஆனால் இது யார் வச்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டாக்டர்ஸ் எங்கே எவனோ வச்சாங்க. அப்புறம் உனக்கு தெரிந்திருக்கிற கூடிய ரோகங்கள். அப்போ எகிப்துன்றது என்ன அர்த்தம்? நோய் கிடையாது.
உங்களுக்கு நோய் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஸ்டாலின் ஒரு சம்பவத்தை சொன்னார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸ்டாலின் வந்து ஒரு கண்டக்டரை கூட்ட போறார். அந்த கண்டக்டரு ஒரு 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 பஸ்ஸில் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் நின்றுருக்கு. இவர் சொன்னார், அண்ணே கூட்டத்தை ஏற்ற வேண்டாம், கொரோனாலாம் இருக்குது, ஏய் படிக்காசு கிடைக்கும்பா, என்ன பேசுகிற நீட்டு ஏற்றிட்டார். ஃபுல்லாக ஏற்றிட்டார். அது உள்ளே போய் டிக்கெட் கொடுத்துட்டு கரெக்டாக மூணாவது நாள் கொரோனா வந்து அவுட்டு செத்து போயிட்டார். அப்போ அவர் மட்டும் அன்னைக்கு இல்லை ஸ்டாலின் சொல்கிறான் வேண்டாம், நமக்கு படிக்காசு முக்கியம் கிடையாது, நோய் தான். ஆமாம் பார்த்தீங்களா? அப்போ அவர் வீம்பு ஸ்டாலினை தொடாது. ஏன்னா அவர் எங்கே உட்காந்துருப்பாரு? அங்கே எவனும் வரவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சோசியல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. சரியா? ஏகிப்துங்கிறது என்ன அர்த்தம்? நோய் உள்ளது. அப்போ இந்த நோயிலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு மரத்தை காட்டுறாரு. நானே உன் பரிகாரியான கர்த்தர். கர்த்தர்னை காமிச்சு 25வது ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மரத்தை கட்டுறாரா? அந்த மரங்கிறது சிலுவை மரம். இப்போ நான் 3 வசனம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க, இப்போ பரட்டுறக்கெல்லாம் டைம் கிடையாது. அப்போஸ்தலர் 5:30 13வது அதிகாரம் 29வது வசனத்தில் மரம்னு வரும். அந்த மரங்கிறது சிலுவையின் மரம். அந்த மரத்தில் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 8:17 பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்முடைய நோய்களை நினைச்சாரு. ஈட்டுங்கிறது நோய் கடையாளம், ஆனால் ஆண்டவர் நினைச்சாரு நோயிலிருந்து. இது 4வது பாயிண்ட். 5வது எய்த்துங்கிறது எதுக்கு அடையாளம் அப்படின்னு வாசிப்போமா? யாத்ராகமம் 14வது அதிகாரம் 4வது யாத்ராகமம் 14:4 அறியும்படிக்கு. அப்ப அடுத்த 5வது அறியாமையின் அடையாளம் என்ன அர்த்தம்? இப்ப மரியாதைக்கு ஓபனை பத்தி சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? சொல்லித்தரணும். நீ டாக்டராக இருந்தாலும் உன்னால் அவசியம் எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியுமா முடியாதா? ஏம்மா நேற்று 2 பிள்ளைய வந்தாளுங்கம்மா, இன்னைக்கு விமல் டாக்டர்கிட்ட இருக்கிற பிஏ கூட இருப்பாங்க. நான் 2 வரல டாக்டர்னு அடுத்து பிச்சு கீழே தூக்கி போடுறேன், தலைச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு அறியாமைங்கிறது என்னது? சர்ஜரின்னு அறியாமை. உனக்கு மயக்கம் வரும், கூடக்குள்ள மயக்கி விட்டுருவான், புரியுது அவங்களுக்கு? அப்போ அவளுக்கு அறியாவும் தெரியும், ஆனால் உன்னால் பண்ண முடியுமா? அசிஸ் பண்ணுவா, ட்ரெஸ்ஸிங் பண்ணுவா, எல்லாம் பண்ணிடுவா. இன்னும் கத்தி வச்சு என்ன செய்யல, விட்டா செஞ்சிடும். அது வேற, அது அவளுக்கு அறியாமை, புரியுதா? ஆனால் அறியாமைங்கிறது என்னதுன்னா, தேவனுடைய நோக்கம் நானே கர்த்தர். பண்றேன் நானே கர்த்தர் என்பது எழுத்து அறிவார்கள். இப்போ இந்த அறியாமையில் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு சொல்லுங்க? அறிய வைக்கப்படும். எகிப்துங்கிறது அறியாமை. ஆண்டவர் செய்வாரு அறிய வைக்கப்படுறார். எப்படி அறிய வைக்கப்படுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது அதிகாரம் 28வது வசனம் பார்த்தோம். 10:28 பார்வோன் மோசையை நோக்கி, என்னை விட்டு அப்பாலேப்போ, நீ என் முகத்தை காணும் நாளிலே. அது இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா மோசையை கொல்ல சாக போகிறான்ட்டுன்னா, ஆனால் அவன் தெரியல அவன் தான் சாக போகிறான். யார் சாக போகிறா? மோசே தான், அந்த பார்வன் தான் சாக போகிறான். சரியா? இப்போ யாத்ராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க. தப்பி வைத்து ரட்சித்தார். அல்ல, யாரும் சேர்ந்து செத்து கிடக்கிறான்னா பார்வனும் செத்து கிடக்கிறான். வாசிப்போமா சங்கீதம் 136:15 சங்கீதம் 136:15 அத பார்வோன் செத்து கிடக்கிறான். பார்வோனையும் இருக்கா, அப்புறம் சேனைகளையும்
அப்போ இது அறியாமையின் தேசம். ஆனால் ஆண்டவர் செஞ்சுட்டார், அறிய வச்சுட்டார். இப்போ நானே கர்த்தர்னவங்க அறிவித்தாங்க. ஆறாவது நான் ஒரு பாயிண்டை காட்டுறேன், அது இரும்பு கால வாய். உபாகமம் 4:20, உபாகமம் 4:20. இந்நாளிலே பக்கம் 2:8 போல சுதந்திரமான ஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் அவங்களுக்கு எல்லா லிபர்ட்டி இருக்கு. இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு சிலருக்கு நிறைய சலுகைகள் இருக்கும், அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? இருக்கா? எல்லாருக்கும் அது இருக்கா? கிடையாது. அப்போ அந்த ஒரு சிலருக்கு மாத்திரம் என்ன இருக்குது? எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும். அது எவ்வளோ நாளைக்குங்கிறத கேட்காதீங்க, புரியுதா? சரியா? எவ்வளோ நாளைக்கு நமக்கு தேவையில்லை. இந்த வசந்த நாள் இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கும்படிக்கு இது ஒரு சக்சர். ஆனால் வெளியில் எங்கே போகிறது? கர்த்தர் உங்களை சேர்த்துக்கிறது எகிப்தனும் இரும்பு காலவில் இருந்து உங்களை என்ன செஞ்சார்? 7:8 அடிமைத்தன அடிமைத்தன வீடிலிருந்து கொண்டதற்கு இரும்பு கலவா. இரும்பு கலவாங்கிறது என்ன அர்த்தம்னா, அது ஒரு ஹார்ட், முரட்டாட்டமான ஒரு இடம் தான் இரும்பு கலவை. எரேமியா 11:4 இரும்பு கலவைனா என்ன? எஸ், 11:4 எரேமியா பக்கம் 8:8. நான் வச்சுக்கிறேன், நான் உங்கள் பிதாக்களை இரும்பு காலவாக்கிய ஈர்த்தேசத்தில் புறப்பட பண்ணின நாளிலே அவர்கள் கற்பித்த இந்த உடன்படிக்கை கேளாதபடிக்கு. சரிங்களா? இன்னைக்கு அந்த இரும்பு காலவாய்க்கு வெளியே வரணும்னா வார்த்தை என்ன கேட்கணும், தியானிக்கணும், அதில் உங்களுக்கு சந்தோஷப்படணும். இது கடைசியாக ஒரு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இது ஒரு அடிமைத்தன வீடு. யாத்ராகமம் 13:14 அடிமைத்தனங்கிறது ஒரு வீடு. 13:14 பிற்காலத்திலே கேட்டால் புறப்பட பண்ணினார். ஏமா அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, என்ன செய்வாங்க கேட்பாங்க. எங்க அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அடே இந்த ஊருக்கு நான் வரும்போது என் கையில் 100 ரூபா வச்சுருந்தேன், ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன், அது எதுவுமே கிடையாது. இப்போ நாங்கள் அதை சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? எல்லாமே அப்பிரதமாக ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் எங்கள் இப்போ நான் என் பேரண்ட்டை போய் சொல்ல முடியாது, அப்பா அந்த மாதிரி தாத்தா இப்படி தான் போங்க அதை தான் போகணும். அவங்க தாத்தா இருக்கார், அவர் அதுக்கு மேலே இருக்கார், புரியுது அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் எப்பவுமே கேட்பார், நீ எப்போருந்து எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அடிமைத்தனத்துலேருந்து வந்தோம், ஆண்டவர் எங்களை என்ன செஞ்சுருக்காரு? உயர்த்தி இந்த லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. சரியா? ஆ, போயிட்டு வந்தோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? யாத்ராகமம் 12:32 ஓட்டிக்கொண்டு போங்கள். பார்த்தீங்களா, அடிமைத்தன வீட்டில இருந்து வெளியே கொண்டுறாரு. போகும்போது என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்ததான் செய்தியை முடிக்கப்படும். என்னுடைய கூட படித்த ஒரு கிளாஸ்மேட், ஆனால் அவர் வந்து எம்பிபிஎஸ் மேலே படிக்க முடியும், அவரும் படிக்கிறதில் இனிய மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டவர். ஒரு நாள் எங்கள் என்னைய பார்க்க வந்தார். இப்போ நான் சொன்னேன், வாங்க நான் தியேட்டருக்கு சர்ஜரி பண்ண போகிறேன், வரேன் நான் கேட்டேன். ஆ, வரேன். அப்போ இப்போல்லாம் நான் சர்ஜரி இப்போ நிப்பட்டேஜ் பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த ஃப்ராக்சர் நெக் இதுக்குள்ளே அந்த ஒரு ஸ்க்ரூ போடணும், கடகடன்னா ஒரு நான் கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு ப்ளஸ் பார்த்துட்டு உட்காந்தேன். என்னையா எப்படியா இருந்துச்சு சர்ஜரின்னு தலையை கொடுத்து பண்ணி என்னை ப்ளஸ் பண்ணியா அப்படின்னு. ஏன் என்னை ப்ளஸ் பண்ண வச்சுக்கிறாரு? என் கூட படித்த மக்கள் பையன், யாரை பார்த்து? ஏன்னா அவங்க தான் எனக்கு இவன் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இவன் என்ன செய்கிறான்? கேஷுவலாக பண்ணுறான். கேஷுவலானால் உங்களுக்கு பஸ் ஓட்டுறது கஷ்டமா? எப்படி ஓட்டுவீங்க? அது இயல்பில் வந்துச்சு. அன்னைக்கு ஆண்டோடைய அபூர்வமான கிருபை, ஒரு பிரச்சனை இல்லை. கடை கடை கடகடன்னு வந்துச்சு, ஓட்டு முடிச்சுட்டு வாங்க அப்பாவும்
நம்ம கேஷுவல் பண்ணணுமா என்னை அனுசரிச்சு சொல்றா அதே தாங்க புரியுதா உங்களுக்கு நீங்கள் என்னையும் ஆசீர்வதி அவர் எங்க இருக்காரு அந்த அடிமைத்தனத்துல இருக்காரு யாரு பார்வன் பார்வனுக்கு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா தெரியும் அவர் ஆசீர்வதனா அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் தாரு காரணம் அவங்க உட்கார்ந்துருக்கிறது அடிமைத்தனத்தில் வீடு வாசிப்போமா யாத்ராகமம் 12 அதிகாரம் 41 வசனம் 430 அத்தினமே எப்படி புறப்பட்ட 51 வசனம் வாசிங்க அத்தினமே அணி அணியாக அப்ப எகிப்து தேசங்கிற அடிமை தன்னை வீட்டில் தனிச்சிடாரு புறப்பட்ட அப்ப அந்த எகிப்து அது எங்க இருக்கக்கூடாது இருதயத்திற்குள்ள இருக்கக்கூடாது ஜெபிச்சு முடிப்போமா மகா இரக்கமம் கருகம் என்ற பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஐயா எகிப்துங்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை தூயாவினர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றிதான் சார் நாங்கள் எங்களுக்கு முன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி ஓட வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறமா இருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி ஓட பலன் தாங்கப்பா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறது இயேசுவே நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென்.